அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுல்லாஹ் வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃஃபிருஹு வ நூமினு பிஹி வ நத்தவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யாத்தி அஃமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்லலா வ மை யுல்லில் ஃபலா ஹாதியலா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா وأشهد أن محمدًا عبده ورسوله وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب ارحمني لما ينفو في الكلام اللهم إني على ذكرك وشكرك وحسن عبادتك يا أرحم الراحمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك அல முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா பாரக்த் அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்ன கஹமீதும் மஜீத். எல்லா புகழும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நமது தலைவர் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்தனை உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், இன்னும் நம்மவர்கள் நல்லடியார்கள் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. பண்பார்ந்த பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, என் அன்பிற்குரிய நண்பர்களே, வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலானுக்கு பின்னால் இந்த சந்திப்பிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய அமல்களை நிறைவாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய உன்னத அருளிலே நம்மை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த அமர்விலே எதற்காக கூடியிருக்கின்றோமோ அதனுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றி, இதுபோலவே நாளை மறுமையிலே சுவனத்திலே ஒன்றிணைத்து வைப்பானாக. அன்புமிக்க சகோதரர்களே, நம்மை விட்டு ரமலானும் கடந்து விட்டது, பலவிதமான செயல்பாடுகளும் நம்மை விட்டு சென்று விட்டது என்று கூட சொல்லலாம். சில சகோதரர்கள் ஃபர்லு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள், சில சகோதரர்கள் சுன்னத்தான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள், சில சகோதரர் இன்னும் தஹஜ்ஜத் தொழுகைக்கும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலே அழுது தொழுது துவா செய்திருப்பார்கள். இப்படி எத்தனையோ அமல்கள் அவர்கள் ரமலானோடு முடிந்துவிட்டது என்பதாக நினைத்து அத்தோடு அதை விட்டிருக்கக்கூடும். ஆனால் நாம் என்றைக்கும் பின்பற்றுவதற்கு தகுதியாக நம்முடைய மனங்களிலே அந்த எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு கோணத்திலே இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். சஹாபா தோழர்களும் அல் குர்ஆனும். அன்புமிக்க சகோதரர்களே, நீங்கள் இந்த ரமலானிலே ஒரு விஷயத்தை கவனித்திருந்தீர்கள் சொன்னால், ரமலானுக்குள்ள சிறப்பு என்ன என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதில் முக்கியமாக ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுவான். சுருக்கமாக சொல்கின்றேன், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதாவல் ஃபுர்கான். இந்த ரமலான் மாதத்தில்தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. அதிலே ஹுதல் லின்நாஸ், மக்களுக்கு நேர்வழி இருக்கின்றது. அந்த நேர்வழி ஹிதாயத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேர்வழியும், வ பையினாத்தி மினல் ஹுதா, அந்த நேர்வழியில் இருந்து பிரித்து அறியக்கூடிய நல்லது தீமை என்று பிரித்து அறியக்கூடிய அந்த தன்மையும், வல் ஃபுர்கான், நல்லது இதுதான் தீமை இதுதான்
என்று சொல்லித்தரக்கூடிய அந்த வகையில்தான் இந்த குரானை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுபோல பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இந்த குரான் எதற்காக இறக்கப்பட்டது, குரானிலே உள்ள மகத்துவம் என்ன என்பதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் பலவாறாக. இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குரானை முக்கியமாக இறக்கி வைத்தது நேர்வழிக்காகத்தான் என்று சொல்கின்ற கோணத்திலே ஹுதல் லின்னாஸ் என்று ஒரு இடத்திலே சொல்லி காட்டிவிட்டு, நாம் அலிஃப் லாம் மீம் ஜாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபி ஹுதல் லில் முத்தகீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன இந்த ஹிதாயத் தரக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அங்கே ஆரம்பத்திலே ஹுதல் லின்னாஸ் என்று சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இந்த இடத்திலே தக்வா உள்ளவர்களுக்கு, முத்தகீன்களுக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியது என்று சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்று சொன்னால் நாம் நோன்பை பற்றி அறிந்திருப்போம், லா அல்லக்கும் தத்தக்கும், நோன்பு எதற்காக வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை கூட்டுவதற்காக வேண்டி அதற்காகத்தான் வைக்க வேண்டும். அதுபோல இந்த குரானை இந்த நேர் வழிபட்ட முத்தக்கின்களுக்கு அல்லாஹ் தாலா ஹிதாயத்தாக கொடுத்திருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகின்றான். அதுபோல இன்னொரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுவான், ஃபக்கத் ஜாஅக்கும் பையினத்தும் மிர் ரப்பிக்கும் வஹுதம் வரஹமா, இந்த குரான் உங்களுக்கு வந்திருக்கிறது தெளிவானதாக, மிர்ரப் உங்களுடைய இரட்சகனிடத்திலிருந்து, உங்களை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கின்றது வந்திருக்கின்றது. வஹுதம் வரஹமா, இது நேர்வழியாகவும் ரஹமத்தாகவும் இருக்கின்றது. குரானை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகின்றான். அதுபோல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், ஹுதம் வரஹமத்துல்லில் முஹ்சினீன், நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு, இஹ்சான் செய்யக்கூடியவர்களுக்கு, நன்மை புரியக்கூடிய மக்களுக்கு இது ஒரு நேர்வழி, ரஹமத் அருளாக இருக்கின்றது அல்லாஹ் சொல்லுவான். அன்புமிக்க சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி சொல்லி சொல்லி, ஆனால் இதை நாம் எந்த அளவுக்கு உள்வாங்கி கொண்டிருக்கின்றோம்? ஹிதாயத்தை என்றைக்காவது ஒரு நாள் குரானை பிரித்து படித்து பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை நேர் வழியை கொடுப்பதற்காகத்தான் இந்த குரானை கொடுத்திருக்கின்றான் என்று பிரித்து பார்த்திருக்கின்றோமா? அல்லாஹ் இதை ஒரு ரஹமத்தாக நமக்கு கொடுத்திருக்கின்றான், அருளாக வழங்கியிருக்கின்றான் என்று அதை சொல்லி படித்து பார்த்திருக்கின்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொன்னதன் பிரகாரம், அல்லாஹ் இறக்கியதன் பிரகாரம் இந்த குரானை என்றைக்காவது ஒரு நாள் ஒரே ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் சிந்தித்திருக்கின்றோமா? ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ஹுவ இல்லா ஜிக்ருன் லில் ஆலமீன், இந்த குரான் என்ன தெரியுமா, இல்லா ஜிக்ருன் லில் ஆலமீன், இது வந்து உலகத்தார்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு உரைதானை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுபோல இன்னொரு இடத்துல சொல்வான், ஒமா ஹுவ இல்லா ஜிக்ருன் லில் ஆலமீன், இது இப்படி இந்த அர்த்தத்திலே உள்ளதும் அதே அந்த உபதேசம் செய்யக்கூடிய குரானைத்தான் நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குரானில் என்ன இருக்கின்றது என்று சொல்கின்ற பொழுது, வ நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா வ ரஹமத்துல் லில் முஃமினீன், முஃமின்களுக்காக வேண்டி ஒரு தனி சிறப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த குரானை வ நுனஸ்ஸிலு மினல் குர்ஆன், குரானிலே நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம், மாஹுவ ஷிஃபாவுன், ஷிஃபாவை ஷிஃபாத், அதாவது நல்ல ஒரு ஷிஃபா சஃபா ஷிஃபாத்தை தரக்கூடிய அந்த தன்மையிலும் அது இருக்கின்ற ரஹமத்துல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு அது ஒரு ரஹமத்தாக இருக்கின்றது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஷிஃபா என்று சொல்கின்ற போது ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு தெரிந்த சம்பவம் சுருக்கமாக சொல்கின்றேன். ஒரு நேரத்திலே ஒரு சஹாபா தோழருடைய கூட்டம் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த ஊர் மக்கள் அவர்களுக்கு சோறு உணவு கொடுக்கவில்லை. இது ஒரு பழக்கம், எந்த ஊருக்கு யார் போனாலும் அவர் உணவு வழங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அந்த மக்கள் அவர்களுக்கு உணவு வழங்கவில்லை. அவர்கள் கொஞ்சம் தூரம் தாண்டி சென்று விட்டார்கள். சென்று விட்ட பிறகு அந்த கூட்டத்தில் இருந்த தலைவனுக்கு தேல் கொட்டி விட்டது. நீங்கள் கேள்விப்பட்டீர்கள், சுருக்கமாக சொல்கின்றேன். அந்த தேல் கொட்டிய பிறகு அவர்கள் ஓடி வருகின்றார்கள். தேல் கொட்டி விட்டது, விஷம் ஏறிக்கொண்டு இருக்கின்றது, வழி தாங்க முடியவில்லை, உங்களிலே யாருக்காவது ஓதி பார்க்க தெரியுமா என்று அந்த கூட்டத்திலிருந்து வந்து கேட்கின்றார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி எந்திரிச்சு போய் சொல்கிறார், எனக்கு தெரியும், வாருங்கள் என்று சொல்லி அழைச்சிட்டு போகிறார். ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறார், நான் ஓதி பார்ப்பதற்கு நீங்கள் கூலி தர வேண்டும் என்று சொல்லி சில ஆடுகளை ஆட்டு மந்தையில் பற்றி, சரி நாங்கள் தருகிறோம், முன்னாடி ஓதி பாருங்கள் என்று சொல்கின்றார்கள். அவரும் ஓதி பார்க்கின்றார்கள். அந்த தேல்கடி உடனடியாக அந்த விஷம் இறங்கி அவருடைய வலி நின்று விடுகின்றது. உடனடியாக பேசிய பிரகாரம் அவருடைய ஆட்டு மந்தையை அவர் கொடுக்கின்றார்கள். பதில் அந்த சஹாபா தோழர்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்கு ஓதி பார்க்க தெரியுமா? சில பேரை நம்ம நினச்சிட்ருப்போம், சாதாரணமாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவரெல்லாம் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அவர்கள் பெரிய சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு,
இந்த சமுதாயத்துக்கு தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு அல்லது மக்களை வழி நடத்தக்கூடிய அளவுக்கு சில திறமைகளை பெற்றிருப்பார். அதுபோல் அந்த சஹாபி இடத்துல கேட்கின்றார்கள், உங்களுக்கு எப்படி ஓதி பார்க்க தெரியும், நாங்களோ நீ ஓதி பார்த்ததை நான் பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒரு ஷிஃபா இருக்கின்றது, அந்த ஷிஃபாவின் அதை கொண்டு தான் நான் ஓதி பார்த்தேன், அல்லாஹ்வுடைய உதவியால் அது இறங்கிவிட்டது என்று சொன்னார். அப்பொழுதுதான் அப்பொழுது ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, என்னன்னு சொன்னால் அந்த கூலியை நாம் வாங்கி கொள்வதா வேண்டாமா, அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ இப்படி இந்த சஹாபாத்தோட இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று நாம் சொல்லுவோம், அதற்கு அவர்கள் தீர்ப்பு சொல்லுவார்கள் என்று சொன்ன பிறகு எல்லோரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் எனக்கும் ஒரு பங்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது இதுபோல உள்ள ஷிஃபா உள்ள விஷயங்களும் குரானிலும் இருக்கின்றது. ஆனால் முக்கியமாக வரஹமத்துல்லில் மூமினின், இது மூமின்களுக்கு அல்லாவை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு ரஹமத்தாக இருக்கின்றது, ஷிஃபாவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்புமிக்க சகோதரர்களே, ஒரு சில விஷயங்களை நாம் யோசித்து பார்க்கின்றோம். இந்த குரானை பற்றி அல்லாஹ் குரானிலே எப்படி சொல்லிக்கொண்டு, என்றைக்காவது ஒரு குரான் இந்த வசனங்களை எல்லாம் நாம் மண்டையில் ஏற்றிருக்கின்றோமா, அல்லது பயானிலே கேட்டு என்ன செய்யலாம் என்றாவது ஒரு யோசித்து பார்த்திருக்கின்றோமா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஏன்னு சொன்னால் குரான் என்பதை அஃபலா தத்தபருணல் குரான அல்லது எத்தபருணல் குரான, இவர்கள் அந்த குரானை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் பல இடங்களை சொல்லி காட்டுவான். அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, அவருடைய இதயங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா என்று அல்லாஹ் கேட்பான். அன்புமிக்க சகோதரர்களே, அப்படிப்பட்ட இந்த குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா ஐயுஹன் நாஸ், மக்களை பார்த்து சொல்கின்றான், கது ஜா அத்துக்கும் மௌயிலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனிடத்திலிருந்து உங்களை படைத்த அந்த ரப்புல் ஆலமீனிடத்திலிருந்து மௌயிலத்துன் ஒரு உபதேசம் உங்களுக்கு வந்திருக்கின்றது. அதுபோல வஷிஃபாவுன் லிமாஃபிஸ் சுதூர், உங்களுடைய உள்ளங்களிலே உள்ள அந்த நோய்களுக்கு நிவாரணமும் வந்திருக்கின்றது. ஷிஃபா என்று சொல்லக்கூடிய அந்த நிவாரணமும் வந்திருக்கின்றது. நம்மிடத்தில் உள்ள பெரிய பிரச்சனை இப்பெல்லாம் மனநோய் பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. உள்ள பிரச்சனை தான், உடல் பிரச்சனை ஒரு பக்கத்தில் இருந்தாலும், உடல் ரீதியான பிரச்சனைகள் உடல்நிலை சரியில்லை என்று இருந்தாலும் கூட, மன ரீதியான பிரச்சனை மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. அதற்கு குரானிலே வழி இருக்கின்றது. ஏன் குரானை நீங்கள் ஓதுங்கள் ஓதுங்கள் ஓதிக்கொண்டே இருங்களா, அலா பி ஜிக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உங்களுடைய நீங்கள் குரானை நீங்கள் எதற்காக ஓத வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய இதயங்கள் அமைதி பெறுவதற்காக வேண்டி. நீங்கள் வேற எதை செய்தாலும் சரி, மனசு சரியில்லை உடனே வாட்ஸ்அப், மனசு சரியில்லை உடனே யூடியூப், மனசு சரியில்லை உடனே ஃபோன், இப்படி பல விஷயங்கள் நாம், ஆனால் குரானை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அலா பி ஜிக்ரில்லா, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ஜிக்ரிலே தான் உங்களுக்கு என்ன இருக்கிறது, தத்மயின்னுல் குலூப், உங்களுடைய இதயங்கள் அமைதி பெறுவதற்கு உள்ள விஷயம் குரானில் தான் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் இருக்கின்றது. இந்த திக்ர் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சூரத் அன்ஃபாலிலே, இன்னமல் மூமின், இந்த தன்மை நமக்கு வந்துவிடும் அதற்காக சொல்கின்றேன், இன்னமல் மூமினூன அல்லதீன இதா துக்கிர அல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் சொல்கின்றான் மூமின்கள் எல்லாம் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இதா துக்கிர் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொன்னால் ஞாபகப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய நினைவை ஏற்படுத்தினால், வஜிலத் குலூபுகும், அவருடைய இதயங்கள் நடுநடுங்கி விடும் என்றால் சொல்லி காட்டுகின்றான். அன்புமிக்க சகோதரர்களே, அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான் இந்த குரானை பற்றி, வை இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த ஆயத்துகளை அவரிடத்திலே ஓதி காட்டினால், மூமின்களிடத்திலே ஆயத் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அந்த ஆயத்துகளை குரானுடைய வசனங்களை ஓதி காட்டினால், ஜாதத்துகும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த ரெண்டு பண்புகள் மூமின்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கொள்கையிலே உறுதியாக இருப்பவர்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னால் அவருடைய இதயங்கள் துளும்ப வேண்டும், நடுநடுங்க வேண்டும். இரண்டாவதாக, அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை ஓதி காட்டினால் அவர்கள் வந்து அவருடைய ஈமான்கள் அதிகரிக்க வேண்டும். நம்மிடத்தில் ஈமான் கொஞ்சம் அதிகரித்திருக்கின்றதா,
குரானை எத்தனையோ வசனங்களை கேட்கின்றோம். இவர் நல்லா பேசுகிறாரு, இவர் நல்லா ஓதுறாரு, அவருடைய கிராத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று சொல்லி சொல்லிவிட்டு போகின்றமே தவிர, அந்த அல்லாஹ் என்ன சொன்னான், அந்த ஹிதாயத்துக்கு நேர் வழிக்கு அல்லாஹ் என்ன வழியை காட்டினான், அப்படி தான் ஈமான் என்று அதிகரிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் அதிகரித்திருக்க வேண்டும். நோன்பிலிருந்து சில செயல்களை ஒருவரை பற்றி புறம் பேச மாட்டேன் என்று உறுதி எடுத்தால் பேச மாட்டேன் என்று விட்டுவிட்டு வேண்டும். ஜமாத்தோடு ஐந்து வேளையும் தொழுவன் என்று சொன்னால் தொழுகைக்கு வந்திருக்க வேண்டும். அதுபோல மூன்று நாட்கள் மாதத்தில் நோன்பு நோற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த நோன்பு செய்யக்கூறவர்களுக்கு அந்த நோன்பை நோற்க வேண்டும். இப்படி பல விதமான விஷயங்களை சதக்கா செய்வதற்கும் நோன்பு நோற்பதற்கும் இப்படி பல கோணங்களிலே நம்முடைய ஈமானை அதிகரித்து கொண்டே செல்வதற்கு இந்த குரான் உறுதுணையாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, இப்படி நாம் சொன்னோம், இந்த நம்முடைய இதயங்கள் மட்டும் துளும்புவதில்லை. அல்லாஹ் ஒரு ஆயத்தில் இப்படி சொல்லி காட்டுவான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதா முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லா வ தில்கல் அம்சாலு நல்ரிபுஹா லின்நாஸில் அல்லஹும் யதஃபக்கரூன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த குர்ஆனை பற்றி நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த வானம் பூமி அத்தனையும் அளவுக்கு எவ்வளவு பெருசு, அதுபோல் கடல் எவ்வளவு பெருசு, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் இந்த பரந்த உலகத்தை நீங்கள் யோசித்து பார்த்து அதற்கு மேலே உள்ள அரிஷிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருக்கின்றான். அந்த அரிஷிலிருந்து இருந்தவன் நமக்கு இந்த குர்ஆனை கொடுத்திருக்கின்றான். அப்படி யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தை படைத்து எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அத்தனையும் படைத்து அந்த ரப்புல் ஆலமீன், இந்த மனிதனை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு நேர் வழி இதில்தான் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கின்றான். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் லரைதஹு ஹாஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லா. இந்த குர்ஆனை உங்கள்கிட்ட இறக்கி நீங்கள் அலட்சியமாத்தேக்கு போட்டு பேசிட்டு இருக்கீங்க, அதை எடுத்து பார்க்க மாட்டீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை ஓதுறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னு பார்த்தா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்தோம் என்று சொன்னால், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் லரைதா, நபியே நீங்கள் இது ஒரு மலையின் மீது இதை இறக்கி வைத்தோம் என்று சொன்னால் அது என்ன முத்தசத்தியம் ஹாஷியம் முத்தசத்தியா, அது என்ன செய்யுமா, ஹாஷியம் நஷியத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அது தூள் தூளாகிவிடும், நொறுங்கிவிடும், பயத்திலே நொறுங்கிவிடும். மலைக்கு உள்ள அந்த அச்சம் நமக்கு இல்லை. அன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுவான், இது ஒரு அமானிதம். இந்த அமானிதமாகப்பட்டது என்ன செய்யும் தெரியுமா, இதை அல்லாஹ் சொல்கிறான், இந்த வானம் பூமி மலைகள் இடத்துல இந்த அமானிதத்தை இறக்கி வைத்தோம், ஆனால் அவைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் மனிதன் ஏற்றுக்கொண்டான், ஆனால் அதற்கு மாறு செய்கின்றான், மடையனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்புமிக்க சகோதரர்களே, இப்படி பல வசனங்கள் இருக்கின்றது. அன்புமிக்க சகோதரர், நான் இந்த வசனத்தை சொன்னேன், இன்னமல் மூமினூன அல்லதீன இதாதுக்கிற அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த பெயரை சொல்லப்பட்டால் நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் துளும்பிவிடும், அச்சத்தால் நடுங்கிவிடும் என்று சொல்கின்ற பொழுது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த அந்த சஹாபா தோழர்கள், அவர்கள்தான் முதன்மையான அந்த மூமின்கள், முத முதல்ல இஸ்லாத்துக்கு வந்த ஆண் நபர் யாருன்னு சொல்லுங்க, யாரு ஆண், ஆண் அபூபக்கர் அலியல்லாஹு தஆலான், பெண்களில் வந்தவங்க கதீஜா அலியல்லாஹு, சிறுவராக இருந்து வந்தவர் அலி அலி. இப்படி நம்ம சில இது வந்து வரலாறாக மட்டும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அன்புமிக்க சகோதரர்களே, இந்த ஈமான் அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள், இதுதான் முக்கியமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதெல்லாம் உண்மைதான் என்று உடனடியாக ஏற்றுக்கொண்டார்களே, அவர்களுக்குத்தான் இந்த பண்பு மூமீன் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு அந்த காலத்தில் அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால் அவருடைய இதயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தில் அப்படி இருந்தது. அப்போ அதனால்தான் சஹாபா தோழர்கள் ஒவ்வொருவராக ஆயத்து வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் வரவில்லையே என்று ஏங்கி கிடந்தார்கள். அதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அவர்கள் காத்திருந்தார்கள், என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்திலிருந்து வஹி வருகின்றது என்று சொல்லி அவர்கள் காத்து காந்த ஈமான் தான் அவருடைய ஈமானை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தது. வைதா துளை துளியத் அலைஹிம் ஆயாத்து, அல்லாஹ்வுடைய ஆயத்தை அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களை ஓதி காட்டுகின்ற பொழுது அவருடைய ஜாதத்துக்கும் ஈமான அவர்கள் தான் முதன்மையானவர்கள். அப்படிப்பட்ட சஹாபா தோழர்கள்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் சொன்னார்கள், இக்ரா அலையல் குர்ஆன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அப்துல்லா இப்னு மசூத் இடத்திலே நீங்கள் கொஞ்சம் குர்ஆனை எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று சொன்னார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம யார்ட்டையாவது போய் கொஞ்சம் ஓத தெரிஞ்சு கொஞ்சம் ஓதுங்க சொல்லியிருப்போமா? யாருக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது? யாருக்கு இறக்கப்பட்டது? அல்லாஹ்வுக்கு. யாருக்காக? மனிதர்களுக்காக, நேர்வழிக்காக வேண்டி. சார் இல்லை உஷாராக இருக்கீங்க, அதுக்காக தான். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரா அலைய குர்ஆன், எனக்கு குர்ஆனை நீங்கள் ஓதி காட்டுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அப்துல்லா இப்னு மசூத் அலி அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லா, அல்லாவின் தூதர் அவர்களே, அக்ரவு அலைக்க உன்சில, குர்ஆன் உங்களுக்கு இறங்கி இருக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டுமா? குர்ஆன் உங்களுக்கு தான் இறங்கி கொண்டிருக்கிறது, நான் உங்களுக்கு அதை ஓதி காட்ட வேண்டுமா என்று சொன்னார்கள். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இன்னி உஹிப்பு அன் அஸ்மாஹு மின் கைரி, நான், எனக்கு ஒரு பிரியம் இருக்கின்றது, எனக்கு தான் இறங்குது குர்ஆன், ஆனால் மற்றவர்களிடத்தில் அதை நான் செவியுறுவதற்காக வேண்டி நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொல்வார்கள். அன்புமிக்க சகோதரரே, நாம் பெற்ற குழந்தை, நம்முடைய குழந்தைகள் பேசுகின்ற பொழுது நமக்கு எவ்வளவு அந்த அன்பு ஆசை, ஒரு சில ஒரு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒரே வார்த்தையை திருப்பி 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 சொல்கின்ற போது கூட நமக்கு ஒரு அந்த அன்பும் பாசமும் பொங்கி வருகின்றது. சொல்லி காட்டும், என்னுடைய பிள்ளை இப்படி பேசினான், இப்படி பேசுகிறான், இப்படி பேசுகிறான்னு சொல்லி காட்டும். அதை கேட்குறதுக்காக வேண்டி திரும்ப சொல்லுங்கிறோம், திரும்ப திரும்ப சொல்லுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கின்றார்கள், இன்னி உஹிப்பு அன் அஸ்மாஹு, நான் அதை மின் கைரி, மற்றவரிடத்தில் கேட்பதற்கு விரும்புகின்றேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னார், கரஹத்து அலைஹி சூரத்து நிசா, சூரத்து நிசாவை நான் ஓதினேன். சூரத்து நிசா எத்தனாவது அத்தியாயம்? மாஷா அல்லா, நாலாவது அத்தியாயம். ஏன்னா சூரத்துல் ஃபாத்தியா ஒரு அத்தியாயமானு சொல்லிட்டு சில பேருக்கு சந்தேகம்னு நினைக்கிறேன். ஏன்னா சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான், அடுத்து சூரத்து நிசா, இது நாலாவது. சூரத்துல் ஃபாத்தியா முதல் அத்தியாயம், அதான் சூரம். இந்த அப்போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, இப்போ கரஹத்து அலைஹி சூரத்து நிசா, சூரத்து நிசாவை நான் ஓதினேன், ஹத்தா ஜிஉத்து இலா ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்து வருகின்ற வரை, ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் வ ஜீனா பிக் ஹவுலாயி ஷஹீதா, இப்படி ஓதினார்கள். கொஞ்சம் தலையை குனிஞ்சிட்டு ஓதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது ஓதும் போது அப்போ சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸ்புகல் அல்லான், போதும், நிறுத்துங்கள். இந்த இடத்துல ஒரு சட்டம் சொல்கிறார்கள், சொல்லிவிடுங்க, அப்புறமா விஷயத்துக்கு வரேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கல்லாஹுல் அலீம் என்று சொல்லவில்லை என்று சொல்லி இதுக்கு தஃப்சீர் எழுதுகின்றார்கள், ஹஸ்புகல் அல்லான், போதும், நிறுத்துங்கள், போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது திரும்பி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏறெடுத்து பார்க்கின்றார்கள். ஃபல் தஃபத்து இலைஹி, நான் பார்க்கிறேன், ஃபைதான் ஐநாஹு ததுருஃபான், அவருடைய கண்களிலே கண்ணீர் வரிந்து கொண்டிருந்தது, ரெண்டு கண்ணிலும் கண்ணீர் நின்றது. இந்த ஆயத்தினுடைய வசனம் என்னவென்று சொன்னால், ஃபகைஃப இதா ஜீனா மின்குல்லி உம்மத்தின், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் உங்களை சாட்சியாக கொண்டு வருவோம் என்று சொன்ன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணிலிருந்து அந்த கண்ணீர் தாரையாக வடிந்து கொண்டிருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருந்தார். உங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகின்ற பொழுது, ஓதுகின்ற பொழுது அவருடைய உள்ளம் வந்து அப்படி உலை கொதிப்பது போல கொதித்து கொண்டிருக்கும். அந்த சப்தம் வெளியில் கேட்குற அளவுக்கு அவர்கள் ஓதி கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் இந்த விஷயத்தை சொன்ன பிறகு அவர் கண்கள் அப்படியே கண்ணீரிலே நனைந்து கொண்டிருந்தது என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்புமிக்க சகோதரர்களே, இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அவர்கள் குர்ஆனை எப்படி பார்த்தார்கள், எதற்காக இப்படி இந்த நோக்கத்திலே அவர்கள் செயல்படுத்தினார்கள். குடிக்க வேண்டாம் என்று சொன்னால் உடனடியாக குடியை நிறுத்தினார்கள். வட்டி வாங்க வேண்டாம் என்று சொன்னால் உடனே நிறுத்தினார்கள். தொழுங்கள் என்று சொன்னால் உடனடியாக தொழுதார்கள். எல்லாம் ஆயத்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அப்படி அவர்கள் செயல்படுத்தினார்கள். ஜாதத்துகும் ஈமானா,
அவருடைய ஈமான் அதிகரித்தது. ஆனால் நாம் பார்த்து கொள்ளலாம், எப்போது இவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், இவர்களுக்கு என்ன வேலை, நாம் செயல்படுத்தி கொள்ளலாம். எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்வோம் என்று நாம் முடிவெடுப்பதே இல்லை. குடும்ப விஷயமாக இருந்தாலும் கூட, அப்போ சகோதரரிடத்தில் பேசக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட, ஒரு நேரத்தில் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை என்று வந்துவிட்டால் அந்த நேரத்தில் உங்கள் மன சங்கடம் ஏற்படும். பொதுவாக சொல்கின்றேன், அந்த நேரத்தில் போய் அவரிடத்தில் பேசிவிடலாம், இப்படியெல்லாம் செய்து விடலாம் என்று நாம் நினைப்போம். அடுத்த கட்டம் நம்மிடத்தில் அந்த விஷயம் மாறி போயிடும். இதை போய் நம்ம எதுக்கு பேசிகிட்டு இருக்கணும், எதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும், சண்டை போட்டால் போட்டது மாதிரி இருட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் சஹாபாத்தோடு ஒரு இடத்தில் சண்டை வந்து விட்டால் அவர்கள் உடனடியாக எந்த அளவுக்கு சேரலாம், சேர்ந்து வாழலாம் என்கின்ற அந்த கோணத்தில் அவர்கள். இதற்கு காரணம் குர்ஆன். குர்ஆன் இறங்கி கொண்டிருந்தது, இப்படித்தான் வாழ்வோம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது ஆன், அல்லாஹும் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாவை புரிந்து கொண்டார்கள். ஆனால் நாம் கடத்தி கொண்டே இருக்கின்றோம், தள்ளி போட்டு கொண்டே இருக்கின்றோம், எப்பொழுது மௌத்து வரும் என்று தெரியாது. ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் குறைந்து கொண்டே இருக்கின்றே தவிர கூடிய பாடில்லை. சில சகோதரர்கள் இருப்பார்கள், பல பேரிடத்தில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கின்றது, நம்முடைய ஈமானும் போய்கொண்டே இருக்கின்றது. அன்புமிக்க சகோதரர்களே, அப்படித்தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கின்றார்கள். சில சம்பவங்களை நாம் கேட்கின்ற பொழுது எமோஷனலாகும். எமோஷனல் சொன்னால் அந்த நேரத்தில் அந்த எஃபெக்ட் இருக்கும், அடுத்த நேரத்துக்கு அது வந்து செயல்படுத்தாது. எமோஷனலுடைய விஷயம் என்னான்னு கேட்டால், உதாரணம் ஒன்று சொல்கிறார்கள், ஒரு திரைப்பட காட்சி இல்லை ஏதோ ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் நமக்கு அறியாமல் நம்மளை வந்து தண்ணீர், இப்போ நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள், ஒரு சகோதரர் சொன்னார், இப்பொழுதெல்லாம் அவர்கள் சீரியல் பார்த்து அழுவதற்குத்தான் நேரம் சரியாக இருக்கின்றது, அதை பற்றி கவலைப்படுவதற்குத்தான் நேரம் இருக்கின்றது. சொந்த பிரச்சனையை கூட அவங்க பெருசாக நினைக்க மாட்றாங்க, சீரியல் பிரச்சனையை பெருசாக நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, கவலையோடு பேசிக்கொள்கின்றார்கள். அன்புமிக்க சகோதரர்களே, ஆனால் இது எமோஷனல், அது அந்த நேரத்தோடு அது போய்விடும். ஆனால் நம்முடைய உணர்வுகள் வந்து என்றைக்கும் தூங்கிவிடக்கூடாது. அந்த உள்ளத்தில் உள்ள அதுதான் அந்த இதயத்திற்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த சம்பந்தம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் கொடுத்த இந்த குர்ஆனுக்கும் உள்ள சம்பந்தம் இதுதான் அன்பு சகோதரர்களே. அதனால தான் அதை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு சம்பவத்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு கஅப் இடத்துல சொன்னார்கள், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இன்னல்லாஹ அஸ்ஸவஜல், அல்லாஹ் சுப்ஹான தஆலா அமரனி அன் அக்ரா அலைக்க லம் யகுனில்லதீன கஃபரு. இந்த சூராவுடைய பேர் யாருக்கா தெரியுமா? லம் யகுனில்லதீன கஃபரு. ஏன்னா பயான் கேட்கறது பெருசில்லை, கொஞ்சமாவது நம்ம உள்வாங்கியிருக்கோமா, நம்மளுக்கு அதனுடைய விஷயங்கள் விளங்கியிருக்கா அப்படிங்கிறதுக்காக வேண்டியதானே, யாரும் தப்பாக நினைக்காதீங்க, தெரிஞ்சுக்கோமே. குர்ஆனை பற்றி தானே பேசுகிறோம், ஹதீஸை பற்றி தானே பேசுகிறோம், வெக்கப்பட வேண்டியதில்லை. லம் யகுன் அல்லதீன கஃபரு சூரத்தில் அல் பையினா, மாஷா அல்லா, அல் பையினா சூரா, கொஞ்சம் தேடி பாருங்கள் சூரா படிக்கும் போது. அப்போது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸவஜல் அமரனி அன் அக்ரா அலைக்க லம் யகுன் அல்லதீன கஃபரு, இந்த சூராவை உங்களுக்கு ஓதி காட்டுவதற்கு அல்லாஹ் சுப்ஹான தஆலா சொன்னான். யார்கிட்ட சொல்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹான தஆலா இந்த சூராவை உங்களுக்கு ஓதி காட்ட சொன்னான் சொன்னேன். அப்போது அந்த சஹாபிக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவர் கேட்குறாரு, கால வசம்மானி லக், உங்களிடத்திலே அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா? உங்களிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானத்துல என்னுடைய பெயரை சொன்னானா? சொல்லி ஓதி காட்ட சொன்னானா? ஒரு முதலமைச்சர், ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு வீட்டில் ஒரு ஊர் தலைவர், இல்லை ஒரு ஏக்க தலைவர், நம்ம பேரை சொல்லிட்டா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நம்ம பேரெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கார்.
இந்த ஏழு வானம் அதற்கு மேலுள்ள அர்ஷ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான் என்று சொன்ன ஒரு பெயரை சொல்லி நபியே அவர்களுக்கு இந்த சூராவை ஓதி காட்டுங்கள் என்று சொன்ன பிறகு இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலனாம் அல்லாஹ் இப்படி உங்கள் பெயரை சொன்னான் என்று சொன்ன பிறகு இப்போ பக்கா அவர்கள் அப்படியே அழுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் நம்முடைய பெயரை சொன்னான்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், அந்த செகண்ட் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் நம்ம மறந்துடுவோம். ஏன்? அதுதான் ஈமான். என்ன காரணம்னு சொன்னால், ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். சம்பவம்னு சொன்னால் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாரையும் சொர்க்கம் நரகத்துக்கு உள்ள தீர்ப்பு வழங்கப்பட்டு அவர்கள் நரகத்துக்கு போகிறவங்க போயிடுவாங்க, சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களை அல்லாஹ் வழி அனுப்பி வச்சுருப்பான். போங்க போங்க வானவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய இடத்துக்கு போங்க, நீங்கள் போங்கன்னு சொன்னால் அவர்கள் போக மாட்டார்கள். மூமின்கள் சொர்க்கத்துக்கு தான், சொர்க்கத்துக்கு தானங்க இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்ன சொர்க்கம் கொடுக்கப்பட்டது, ஆனால் அந்த மூமின்கள் போக மாட்டார்கள். அப்போ அல்லாஹ் கேட்பான் என்னன்னு சொல்லும் பொழுது, யா அல்லாஹ், நாங்கள் உங்களை உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறோம், இப்போ உன்னுடைய லிக்காவை சந்திப்பை நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கின்றோம், இந்த சந்திப்பு இந்த வஜு அல்ல உன்னுடைய முகம் சொர்க்கத்தில் போனால் தெரியுமா? அதனால்தான் அல்லாஹ் சொல்ல ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுவான், ஃபமன் கான எருஜி லிகா ரப்பிஹி ஃபல்யாமல் அமலன் சாலிஹா, யார் அல்லாஹுவை நாளை சந்திக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஃபல்யாமல் அமலன் சாலிஹா, நல்ல அல்முலை அவர்கள் அதிகமாக செய்து கொள்ளட்டும். வலா இஷ்ரிக் பிபாதத் ரப்பியாதா, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே இணை வைத்து விடக்கூடாது. அதனால்தான் ஷிர்க்குக்கு ஷிர்க் வைக்கக்கூடாது, செய்யாதீங்க 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 சொல்லி சொல்லக்கூடிய விஷயத்தில், இபாதத்தில் சரி மற்ற விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நாளைக்கு அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஷிர்கு வைத்தவர்களாம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான், இந்த சமுதாயம் அப்படி ஆகியிருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிதான். அன்புமிக்க சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிறகு, ஆம் அல்லாஹ் உங்களை பெயரை சொன்னான் என்று சொன்ன பிறகு அவர்கள் அப்படியே அழுகின்றார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே அழுது காட்டுகின்றார்கள். அன்புமிக்க சகோதரர்களே, ஆண்கள் மட்டுமல்ல பெண் சஹாபிகளும் இப்படித்தான் இருந்தார்கள். பெண் சஹாபிகளும் இந்த வழிமுறையிலே தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையிலிருந்து என்ன சொல்வார்கள்? அவர்கள் கேட்டார்கள், நம்ம மாதத்துக்கு ஒரு பயானை வச்சா வர்றதுக்கு யோசிக்கிறோம், எங்களுக்கு எங்களுக்காக ஒரு நாளை ஒதுக்குங்கள். நீங்கள் ஆண்களுக்கு தான் அதிகமாக பேசிகிட்ருக்கீங்க, பெண்களுக்காக வேண்டி ஒதுக்குங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த சஹாபை பெண்மணிகள் வந்து கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நாளை ஒதுக்கி கொடுத்தார்கள். வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ ஒரு நாளை ஒதுக்கி கொடுத்தார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் பயன் செய்தார்கள், மக்களுக்கு விளக்கத்தை சொன்னார்கள். இப்படி அந்த பெண் சஹாபைகள் உயிரோடு இருக்கின்ற பொழுது கேட்டார் என்று சொன்னால், அவர்கள் மரணித்த பிறகு எந்த அளவுக்கு அவர்கள் யோசித்திருப்பார்கள்? ஒரே ஒரு சம்பவம் மட்டும், உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விஷயம் நடக்கின்றது. அபூபக்கர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அடுத்த ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அசர் தொழுகைக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்கள் சந்திக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது உம்மு ஐமன் வீட்டுக்கு சென்று வருவார்கள். அதுபோல் நாமும் அவர்களை சென்று சந்தித்து வருவோம், வயதானவர்கள் போய் சென்று சந்தித்து வருவோம் என்று சொன்னார்கள். சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் போகிறாங்க. அப்போது அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அவங்க அபூபக்கர் அவர்கள் கேட்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை ஒரு ஹைரிலே இருக்கின்றார்கள், எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்கின்ற பொழுது உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இப்படி சொன்னார்கள், இன்னிலா அபுகி அன்னிலா அலமு அன்னமா இந்தல்லா ஹைருன் லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அதற்காக அழவில்லை, எனக்கு தெரியும், லா அலமு நான் அறிந்திருக்கிறேன், அன்னமா இந்தல்லா ஹைருன் லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நல்ல நல்ல நிலைமை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை நான் அழுதிருக்கிறேன். நான் அழுவது எதற்கு தெரியுமா? வலாக்கின் அபுக்கி அண்ணல் வகிய கதியின் கதா, ஒரு பெண் சொல்கின்றார்கள், அந்த தாய் சொல்கின்றார்கள், நான் எதற்காக அழுகின்றேன் என்று சொன்னால், அபுக்கி அண்ணல் வகிய கதியின் கதா,
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது, வஹி இறங்கி கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த வஹி நின்று விட்டது. அதனால் தான் அழுகின்றேன் என்று சொன்னார். வஹி நின்று விட்டதுன்னு சொன்னால் நாம் எல்லாம் ஒரு விஷயத்தை சொன்னால் சந்தோஷப்படும், இதோடு முடிஞ்சு பயான் அல்ஹம்துலில்லாஹ் எந்திரிச்சு போடும், குரான் இதோடு ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தால் அவர்கள் என்ன செய்திருக்கணும்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை எப்போ முடிஞ்சு போச்சு, நிம்மதியாக முடிஞ்சு. எப்போ பார்த்தாலும் ஒரு சட்டம், காலையில் விடிஞ்சால் என்ன நடக்குன்னு தெரியாது, அல்லாஹ் என்ன சட்டத்தை போடுவான்னு தெரியாது, இதெல்லாம் செயல்படுத்தணுமேனு ஒரு கவலை நம்மளாக இருந்தா. ஆனால் அந்த மீமன்கள், அந்த மக்கள் சஹாபா தோழர்கள் இப்படி சொன்னார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அண்ணல் வஹி கதி இன் கதா, இந்த வஹி அல்லாஹ்வுடைய அந்த வஹி நின்று விட்டது. மினசமாய், வானத்திலிருந்து வந்து கொண்டிருந்த அந்த வஹி நின்று விட்டது என்று சொன்ன பிறகு ஃபஹையஜத்ஹுமா அலல் புகாய், அந்த பெண்மணி சொன்ன இந்த வார்த்தையால் அபுபக்கர் அலி அல்லா தலா அவர்களும் உமர் அலி அல்லா தலா அவர்களும் அவருடைய கண்களிலே கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. ஃபஜால எபுக்கியான், அவர்களை அந்த சொல் அவர்களுக்கு மாகும், அவருடைய சொல் அவர்களை கண்ணீர், ரெண்டு கண்களும் கண்ணீர் வருகின்றார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவர் அழுத காரணம் என்ன, இவர்கள் கேட்ட கேள்வி என்ன, அவர்கள் சொன்ன பதில் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே நல்ல இடத்திலே இருக்கின்றார்கள், அதற்காகவா நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார், நான் அதற்காக அழவில்லை, அல்லாஹ்வுடைய வஹி நின்று விட்டதே என்று தான் நான் அழுகின்றேன் என்று சொன்னார்கள். அந்த அழுகை இவர்கள் இருக்கும் அழுகை வந்து, ஏன் இவர்கள் அதை பற்றி இந்த அளவுக்கு யோசிக்கலை? ஏன்னா இவர்களுக்கு வேலை அதிகம், பலு அதிகமாக இருக்குது, மக்களை பாதுகாக்க வேண்டும், பிரச்சனை தொழில் வைக்க வேண்டும், இப்படி ஆட்சி செய்ய வேண்டும், நீதி செலுத்த வேண்டும், மற்ற இடத்துல போர் செய்ய வருவார்கள், அவர்களை கவனிக்க வேண்டும், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அவர்கள் இந்த கோணத்தில் யோசிக்கவில்லை. ஆனால் உம்மு ஐமன் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இப்படி யோசித்திருந்தார்கள். அன்புமிக்க சகோதரர்களே, இப்படியெல்லாம் சஹாபாக்களும் சஹாபி பெண்மணிகளும் பேசியிருக்கின்றார்கள் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் தனியாக உட்காந்து ஒரே ஒரு நிமிஷம் யோசித்து ஒரு நாளைக்கு குரானை பற்றி யோசித்தே தீரும். யோசிக்காமலாம் இருக்க முடியாது, யோசித்து தான் ஆகணும். நம்ம வாழ்க்கையில் வந்து குரான் வேற, நம்ம வாழ்க்கை வேற அப்படின்னு நினைச்சதால இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமுதாயத்துக்கு வரக்கூடிய அத்தனை சோதனையும் ஏன் வருகின்ற, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தினுடைய தோற்றமாக இருந்தாலும் சரி, ஏன் கஷ்டம் வருகின்றது, ஏன் பிரச்சனை வருகின்றது, ஏன் அங்கே அடிக்கின்றார்கள்? சோதனை வந்தால் நம்முடைய ஈமான் இன்னும் பலமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அடி வாங்க அடி வாங்க, அவன் இனி என்ன தான் செய்வே, என்னுடைய உயிர் தானே, உயிர் தானே போகப் போகிறது, அதற்கு மேலே என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுக்காக அந்த உயிரை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். நான் ஆனால் நான் மரணிக்கும் பொழுது ஈமானோடு இருக்க வேண்டும், இதுதான் எனக்கு முக்கியம். ஈமானை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு ஒரு செகண்ட் நிமிடம் வாழ்வதற்கு நம்முடைய மனசு துணியவே கூடாது. அப்படி துணிந்தால் என்ன ஆகும் சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமன் அஅரல அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மயீஷத்தன் லங்கா வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமாத்தி அஅமா கால ரப்பி லிமா ஹஷத்தனி ரப்பி அஅமா வக்கத் குன்து பஸீரா. அல்லாஹ் சொல்கிறான், இப்படியெல்லாம் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓமன் அஹரல அன் திக்ரி, நீங்கள் என்னுடைய திக்ரை, என்னுடைய குரானை நீங்கள் அவர்கள் புறக்கணித்து விட்டால், யார் புறக்கணிக்கிறார்களோ, ஃபைன் லஹு மயீஷத்தன் லங்கா, அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கை நாம் கொடுப்போம். ஏன் நெருக்கடி ஏற்படுது? ரொம்ப ஈஸிங்க, குரானுடைய சட்டத்தின் பிரகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறை பிரகாரம் வாழ்ந்து பாருங்கள், ரொம்ப ஈஸி. நம்ம அதுக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கோம், அது ரெண்டையுமே விட்டுட்டு நம்ம எங்கே நகர்ந்து போகிறோமோ கஷ்டம் வருது. அதான் எல்லாம் சொல்லி காட்டுறான், ஃபைன்ன லஹு மயீஷத்தன் லன்கா, அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம் இந்த உலகத்தில் இந்த பிரச்சனை. வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, மறுமையிலேயே அவர்களை கண் தெரியாத குருடர்களாக எழுப்புவோம், கண் தெரியாத குருடனாக எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டால், மனுஷனுக்கு எப்போவுமே கொஞ்சம் கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த கியாமத்தினாலே ஒரு கேள்வி கேட்குறான், எல்லாம் சொல்லி காட்டுறான், ரப்பி லிம ஹஷர் தனி ஆமா பக்கத்து குன்த்து பசீரா, யா அல்லாஹ் என்னுடைய ரப்பே,
இந்த உலகத்தில் நான் பாறையோடு தானே இருந்தேன், ஏன் இப்பொழுது என்னை குருடனாக எழுப்பியிருக்கின்றாய்? மறுமையில் இந்த மனுஷன் கேட்பான், நல்ல காரணத்தை முன்னாடியே சொல்லிட்டான், என்னுடைய திக்கரை என்னுடைய குரானை நீங்கள் புறக்கணித்து விட்டால் இப்படித்தான் நடக்கும், உங்களை குருடனாக எழுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மனுஷன் கேட்பான், என்னை வக்கது குன்து பசீரா, நான் பார்வையுடனாக இருந்தேன் உலகத்திலே, இப்பொழுது என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய் என்று இந்த மனிதன் கேட்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், கால கதாலிக், அது அப்படித்தான், அதத்க ஆயா துனா ஃபனசீதஹா, என்னுடைய ஆயத்து வந்தபொழுது, நம்முடைய ஆயத்து உங்களிடத்தில் குரான் வந்தபொழுது அந்த வசனங்களை எல்லாம் நீ மறந்து விட்டாய், வக்கதா அழிக்க யோமல் துன்சா, அதுபடி நீ எப்படி இந்த உலகத்தில் குரானை மறந்து விட்டாயோ, அல்லாஹ்வுடைய திக்கரை அல்லாஹ்வுடைய நினைவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையை மறந்திருந்தாயோ, அப்படி இன்றைக்கி நான் மறந்துட்டேன், உன்னை குருடனாக எழுப்பியிருக்கின்றேன். அப்போ நம்ம கண் திறந்து பார்க்க வேண்டாமா? நம்முடைய விழிகளோடு நம்முடைய உள்ளங்களும் திறந்து விட வேண்டாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்புமிக்க சகோதரர்களே, நாளை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம்மை காப்பாற்ற வேண்டும். இப்படி குருடனாக எழுப்பக்கூடாது என்று சொன்னால், நாம் குருடராக ஆகிவிட வேண்டாம் என்று சொன்னால், குரானை திறந்து பார்க்க வேண்டும், குரானுடைய வழியிலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புமிக்க சகோதரர்களே, அதுபோல் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், வக்கதாலிக்க நஜிசி மன் அசரஃப வலம் யூமி, யார் ஈமான் கொள்ளவில்லையோ யார் வீண்மறையும் செய்கின்றார்களோ அவர்கள் கூலி இப்படித்தான், பி ஆயாத்தி ரப்பிகி, நம்முடைய ஆயத்துக்களை யார் நம்பவில்லையோ அவர்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுப்போம், வல அதாபுல் ஆஹிரா, மறுமையிலே அவர்களுக்கு வேதனை இருக்கின்றது, அஷத்து கடுமையான வேதனை, வ அபுகா, அது நிரந்தரமானது. அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை புறக்கணிக்கின்ற பொழுது அவருடைய வேதனையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்புமிக்க சகோதரர்களே, இப்படி நம்முடைய நேரங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். குரானை வந்து நம்ம சொல்கிறோம், ஒரு உதாரணம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மசலுள்ள சூரத்துல் ஜும்மாவிலே, மசலுல்லதீன ஹும்மில தௌராத சும்மலம் யஹ்மிலூஹா க மசலில் ஹிமார் யஹ்மில் அஸ்ஃபாரா பீச மசலுல் கௌமில்லதீன கஸபு பி ஆயாத்தில்லாஹ் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஆலமீன். இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் அழுத்தமான ஒரு வசனம். குரானை பார்க்காதவர்கள், அல்லாஹ்வுடைய வேதங்களை சிந்திக்காதவர்கள் எப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறான். நம்ம சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான் அது, நம்ம சொல்லக்கூடிய பாஷை வேறு, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் வேறு. என்னான்னு கேட்டால், மசலுல்லதீன ஹும்மில் தௌராத், தௌராத்தை சுமந்து கொண்டவர்களுக்கு ஒரு உதாரணம் இருக்கின்றது, தௌராத் வேதம், சும்மலம் யஹ்மிலுஹா, அவர்கள் அதை அவர்கள் என்ன செய்யவில்லை, சுமந்து கொள்ளவில்லை, க மசலில் ஹிமார் யஹ்மில் அஸ்ஃபாரா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், ஏடுகளை சுமந்த கழுதுகளைப் போல, ஏடுகளை சுமந்த கழுதுகளைப் போல அவர்கள், ஏன்னா சுமந்தது சுமந்தது தான், ஆனால் அது என்னை சுமக்கிறோம் என்று கழுதைக்கு தெரியாது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அல்லது கழுதைக்கு வந்து வண்ணா மூட்டை துணி வச்சாலும் ஒன்று தான், உப்பு மூட்டையை வச்சாலும் ஒன்று தான், ஏன்னா கழுதைக்கு என்ன இருக்குதுங்கிறத விஷயம் கிடையாது. ஆனால் மனிதர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல்லாஹ், அவர்கள் அல்லதீன கஸபு பி ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆயத்தில் அவர்கள் புறக்கணித்தார், பொய்ப்பித்தார்கள், வல்லாஹு யஹ்தி லா யஹ்தி கௌமல் லாலிமீன், இந்த வழிகெட்டவர்களுக்கு அல்லாஹ் நேர் வழியை காட்ட மாட்டான். அல்லாஹ் முன்னாடி சொன்னால், இந்த குரானில் நேர் வழி இருக்கிறது, நாம் சுமந்தவர்களாக இருக்கின்றோம். ஒரு 20-25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு நம்முடைய காதுகளிலே ஓடிக்கொண்டிருக்கும், எங்கே போட்டாலும் அந்த ரீங்காரம் இட்டு கொண்டே இருக்கும், ஒரு கையில் இறைவேதம் மறு கையில் நபிபோதம் இரு கையில் நமக்கென்ன தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு, ஒரு கையில் இறைவேதம் மறு கையில் நபிபோதம் இருக்குது, நமக்கென்ன தயக்கம், வழிகாட்டு வாழ்வதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வருது. ஆனால் எல்லாம் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்குதா? கையில் இருந்தால் சரியாக போச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த நடைமுறையை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் சுமந்து கொள்ளம் சும்மலாம் யகமிலுகா, அதை அவர்கள் சுமந்து கொள்ளவில்லை. அப்போ குரானுங்கிறது எதுக்குன்னு கேட்டால், நடைமுறைப்படுத்துவதற்குத்தான். அப்படி நடைமுறைப்படுத்தாவிட்டால் ஏடுகளை சுமந்த கழுதைகளைப் போல என்று அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்லுவேன். அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால்,
அப்போ குரானில் இதுதானா, நேர் வழி மட்டும்தான் இருக்கா, மற்ற விஷயங்களுக்கு இல்லையான்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் நன்மை இருக்கிறது. நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். விவசாயம் செய்வது எதற்காக வேண்டி சொன்னால், நெல் வேணும், கரும்பு வேணும், கோதுமை வேணும், இதுக்குத்தான் விவசாயம் செய்கிறது. யாராவது வெறும் சக்கைக்காக வேண்டியோ அல்லது வெறும் வைக்கோல் வேண்டுமென்றோ அல்லது கரும்பு சக்கை வேண்டுமென்றோ கோதுமை துளும்பு அந்த சோலை வேண்டுமென்றோ யாரும் விவசாயம் செய்வதில்லை. விவசாயம் செய்வதற்கு அந்த பிரதிபலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் விவசாயம் செய்கின்றார்கள். அப்போ இந்த குரானை நம்முடைய சமுதாயம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற சொன்னால், பிரதிபலனை விட்டுவிட்டு சக்கையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்னு சொன்னால், வாழ்க்கைக்கு வழியை விட்டுட்டு செத்தவர்களுக்காக இறந்தவர்களுக்காக இந்த குரானை ஓதி கொள்வதற்காக வேண்டியும், அல்லது வீடுகளிலே குடிபோகின்ற பொழுது ஓதுவதற்காக வேண்டியும், அல்லது யாருக்காவது ஓதி வைப்பதற்காக வேண்டியுமா அல்லாஹ் இறக்கி வைத்தான்? இதற்காக அல்லாஹ் இறக்கினான். சொன்ன படிப்படியாக சொல்லி காட்டணும். நேர் வழிக்காக தான் எல்லாம் இறக்கி வைத்தான்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பயன் இருக்கிறதா என்று சொன்னால் பயன் இருக்கிறது. ஒரு ஹர்ஃபை ஓதினால் அல்லாஹ் 10 நன்மை தருகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் ஒரு எழுத்து அல்ல, மூன்று எழுத்து. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, 30 நன்மை உங்களுக்கு இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது, அலிஃப் லாம் மீம்னு சொன்னால் அர்த்தம் இல்லை. அர்த்தம் இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆயத். இது குரானுடைய ஸ்டைல், அந்த அரபுகளுடைய இலக்கியத்தினுடைய ஒரு ஸ்டைல். அப்படி தெரியாமல் அர்த்தம் தெரியாமல் ஓதினால் நன்மை இருக்கிறது, நாளைக்கு அந்த நன்மை நமக்கு நிச்சயமாக இருக்குது. ஆனால் வழி கெட்டு விடக்கூடாது, அது நடந்து தான் ஆக வேண்டும், அதனுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து தான் ஆக வேண்டும். அதன்படி நடப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இந்த குரானை இறக்கி வைத்தான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுவான், குர் ரப்பி ஜிதனி இல்மா, நீங்கள் இல்மை அதிகமாக கேடுங்க. அல்லாஹ்விடத்திலே கேள் துவா செய்யுங்கள், ரப்பி ஜிதனி இல்மா, இல்மை அதிகரித்து தருவதற்கு. நம்ம எதாவது கேட்கணும், காசு பணத்தை அதிகமாக கொடு, வசதி வாய்ப்புகளை அதிகமாக கொடு, சவுதியில் அதிகமான ஆள் இருக்கிறதுக்கு வசதி இதை கொடு, எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம். இப்போ உடனே அனுப்பிட்டால் என்ன பண்ணுறது, 45 வயசில் போயிடுவோமா? இப்படி எல்லாம் யோசிக்கிறோமே தவிர எதை அல்லாஹ்கிட்ட அதிகமாக எளிமை அதிகமாக கொடுங்க. இப்போ அப்துல்லா இப்னு மசூத் அலி அல்லாத்தானவர்கள் இந்த வசனத்தை ஓதினால் என்ன செய்வார்னு சொன்னால், இப்படி துவா செய்வார்கள், அல்லாஹும்ம ரப்பி இஸ்தினி இல்மா வ ஈமானம் வ யக்கீனா, யா அல்லாஹ் எனக்கு இல்மை அதிகமாக கொடு, ஈமானை அதிகமாக கொடு, யக்கீனை நம்பிக்கையை அதிகமாக கொடு, உறுதி அதிகமாக கொடு. உறுதி வேணும். இப்போ உறுதி இல்லாமல் தான் நம்ம அப்படி இப்படின்னு பேஸ்மெண்ட்டு சரியில்லாமல் நம்ம அப்படியே தடுமாறிட்டு இருக்கோம். அந்த உறுதி ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னால், தவக்கல் அலல்லா, எங்கே இருந்தாலும் அல்லாஹ் தான் ரிசுக் கொடுப்பான், எங்கே இருந்தாலும் நமக்கு முகத்து வந்து விடும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து போச்சுன்னு சொன்னால் நம்ம எதுக்கும் பயப்பட மாட்டோம், அவசியமே கிடையாது. அன்புமிக்க சகோதரர்களே, இந்த குரான் பல விஷயங்கள் நமக்கு நன்மையை தரக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன சூரத்துல் முல்கை நீங்கள் ஓதுங்கள், உங்களுக்கு கபிரிலே அது வெளிச்சம் தரும். சூரத்துல் முல்க் 30 ஆயத்து. சூரத்து தபாரக்கல்லதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரத்துல் முல்கை இரவிலே ஓதி விட்டுப்படு. அதுபோல் அலிஃப் லாம் மீம் சஜிதா ஓதுங்கள், உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுங்க. இப்படி நிறைய நன்மை. குரானில் குல்ஹுவல்லாஹ் சூரா 3 ஒரு பகுதியாக இருக்கிறது, அதுக்கு நன்மையை அதிகமாக 3 தடவை குல்ஹுவல்லாஹ் ஓதுனா ஒரு குரான் ஓதி நன்மை கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை என்பது அதன் பிரகாரம் வாழ்ந்து தான் ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்கின்ற பொழுது, ஹுலுக்குஹு அல் குர்ஆன், அவருடைய வாழ்க்கையே குணநலனே குரானாகத்தான் இருந்தது. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுத்த சர்டிஃபிகேட். அவர்கள் இருந்து பார்த்து சொன்னார்கள், குர்ஆன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனுடைய வழிமுறை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் இந்த குரானை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, ஓதுகிறோம் வச்சிடுறோம், யோசிக்கிறது இல்லை, சிந்திச்சு பார்க்கணும். இன்னொரு கோணத்தில் நான் சொன்னேன், நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரே ஒரு துவாவை சொல்லி மட்டும் இதை முடித்து விடுவோம். அன்புமிக்க சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு கஷ்டம், மனப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனசில் நிம்மதியே இல்லை,
எதை செய்தாலும் நிம்மதி வரல அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதிவிட்டு இந்த துவாவை ஓதினீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்தை விட்டு நகர்வதற்குள் அல்லாஹ் அவர்களை சந்தோஷமாக்காமல் விடுவதில்லை. துவா ஓதிட்டா நீங்கள் எந்த நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அல்லாஹ் நமக்கு தருவாங்கிற நம்பிக்கை இருக்கா? நிம்மதியை கொடுப்பான்ங்கிற நம்பிக்கை இருக்கா? இதை செய்யுங்க, குர்ஆனை ஓதுங்கள், தமிழ் தர்ஜுமாவை படிங்கள், அதன்படி நடங்கள். அந்த நடைமுறையில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இதுதான். இந்த துவாவை மட்டும் சொல்கின்றேன். அன்புமிக்க சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது, அல்லாஹும்ம இன்னி அப்துக, யா அல்லாஹ் நான் உன்னது அடிமை, வப்னு அப்திக்க உன்னுடைய அடிமையின் அடிமை, வப்னு அமத்திக்க உன்னுடைய அடிமை பெண் அடிமையினுடைய மகன், நாசியத்தி பியதிக்க என்னுடைய பிடி உன்னிடத்தில் இருக்கின்றது, மாலின் ஃபிய ஹுக்குமுக தீர்ப்பு முடிந்து போயிட்டது, உன்னுடைய ஹுக்குமின் பிரகாரம் சட்டத்தின் பிரகாரம் தீர்ப்பு முடிந்து விட்டது, அதுலுன் ஃபி கலாவுக்க அந்த இறுதி முடிவும் முடிவு தீர்ப்பாகிவிட்டது, யா அல்லா இன்னி அஸ்அலுக்க பிகுல்லி இஸ்மின். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படியெல்லாம் அல்லாஹ்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இன்னி அஸ்அலுக்க யா அல்லா உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், பிகுல்லி இஸ்மின் ஒவ்வொரு பெயரை கொண்டு முன்னுடைய பெயர், ஹோ லக்க சம்மை தபி, நீ எதை உனக்கு பெயராக வைத்து கொண்டாயோ, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எத்தனை? 99, அதுக்கு மேலேயும் இருக்குது, அது அல்லாஹ் அறிஞ்சிருக்கான். அப்போது இப்படி பார்க்கின்ற பொழுது, உனக்கு நீ எந்த பெயரை வைத்திருக்கின்றாயோ அந்த பெயர்களை கொண்டு நான் கேட்கின்றேன், சம்மை தபிஹி நஃப்சக் உனக்கு நீயே வைத்து கொண்டது, அவ் அல்லம் தஹு அவ் அன்சல் துஃபி கிதாபிக் உன்னுடைய கிதாபிலே உன்னுடைய வேதத்தில் இறக்கி வைக்கப்பட்ட அந்த பெயர்களை கொண்டு உன்னிடத்திலே அல்லாஹ் கேட்கின்றேன், அவ் அல்லம் தொகு அஹதன் மின் ஹல்கிக் உன்னுடைய படைப்பிலே எந்த ஒரு விஷய படைப்பிலே உள்ள யாருக்கு சொல்லிக் கொடுத்தாயோ அந்த ஒரு பெயரை வைத்து கேட்கின்றேன், அவ் இஸ்தாசர்த்த பிஹிஃபி இல்மில் கைப் இந்த உன்னிடத்தில் இல்மு கைபு இடத்தில் யாருக்கும் தெரியாத பெயர் எந்த பெயரை தேர்ந்தெடுத்து கொண்டாயோ அதை வைத்து கேட்கின்றேன். என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், அன் தஜ் அல் குர்ஆன ரபிய கல்பி, யா அல்லாஹ் இந்த குர்ஆனை என்னுடைய கல்புக்கு நீ வசந்தமாக ஆக்கிவிடு, இந்த குர்ஆனை நீ எனக்கு வசந்தமாக ஆக்கி கொடு, வ நூற சதிரி என்னுடைய நெஞ்சுக்கு பிரகாசமாக நூறாக ஆக்கிவிடு, வ ஜலா ஹுசினி என்னுடைய கவலையை யா அல்லாஹ் நீ போக்கிவிடு, வ ஜஹாப ஹம்மி யா அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை என்னுடைய துன்பத்தை போக்கிவிடு என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹமதுலையும் ஹாக்கிம்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புமிக்க சகோதரர்களே, இந்த துவாவை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்கள் குர்ஆனை நீங்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும், நேர் வழிக்காக வேண்டிய அதை நாம் நோக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு சொல்லி தந்தார்களோ அப்படி இந்த குர்ஆனை நடைமுறைப்படுத்தி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நாளை சுவனத்தில் நடக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், சுவனத்திற்கு அல்லாஹ் தஆலா போ என்று சொன்னால் குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்வான். எவ்வளவு தூரம் நீங்கள் ஓதிக்கொண்டே போகின்றீர்களோ அவ்வளவு தூரம் உங்கது. அப்போ அந்த அளவுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபான தலைமை எல்லாம் அந்த உயர்ந்த சுவனத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தோஸிலே ஒன்றாக்கி நம் அனைவர்களையும் ஒன்றிணைத்து வைப்பானாக. வல்ல அல்லாஹ் சுபான தலைமுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த இம்மை வாழ்வையும் மறுமை வாழ்வையும் சிறப்பாக்கி வைப்பானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.